எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், அதுக்குள்ளே இருக்கிற இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸ், போஸ்டல், இந்த மாதிரி துறைகளில் எங்களால் வந்து கோச்சிங் எடுக்கிறதுக்கெலாம் வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்காகவே பிரத்யேகமாக தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு என்ன கோச்சிங் கிடைக்குமோ அங்கே யார் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ட்ரைனிங்கை அரசு செலவில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் வரப்போகுது. படிப்புக்கான செலவு அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு நீங்கள் 18,000 ரூபா 20,000 ரூபா செலவு பண்ணால் உங்களுக்கு என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதே தரத்தில் அதே குவாலிட்டியில் பிரிண்டட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு, மென்டர்ஷிப் ட்ரைனிங்கு, மென்டர்ஸு, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அதே குவாலிட்டியில் வந்து அரசாங்கம் கொடுக்க போகுது. அப்போ இதை நீங்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களோட திட்டத்தில் என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வேலை வாய்ப்புக்கான பயிற்சி கொடுத்து அதுக்கு தயார்படுத்த வேண்டியது அரசாங்கம். அதுக்கான முழு முயற்சியில் இணைந்திருக்கு, நாங்கள் ரெடியாக இருக்கோம். பயிற்சியில் கலந்துக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டிலே அவ்வளோ வேலை இருக்குது. இப்போ நீங்கள் ரயில்வேஸில் வந்து பொதுவாக எக்ஸாம் கூப்பிட்றாங்கன்னா, பல தடவை தென்னக ரயில்வேயில் மட்டும் 10,000-க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஆள் எடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎல்லை தவிர மீதி எல்லா எக்ஸாமும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து. சிஹெச்எஸ்எல்லும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஆர்ஆர்சி வந்து ஏற்கனவே வந்து தமிழில் இருக்குது, அதனால் இது ஈஸியாக பாஸ். இதில் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது வந்து அப்ஜெக்டிவ் தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆரம்ப சம்பளம் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 55,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம். போக போக ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து கிட்டத்தட்ட 1.5-1.75 லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஆகிடுவாங்க. மைலேஜ் அலவன்ஸ் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 70,000 ரூபாய் சம்பளம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஆரம்ப சம்பளம். கஸ்டம்ஸ் எக்ஸாமினர், நீங்கள் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பார்ப்பீங்க, அவருக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 முறை முயற்சி பண்ணேன். 12, 13, 14, 15, 16 எல்லா முறையும் இன்டர்வியூ போனேன். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபர்ம் பண்ணுங்க. தேங்க் யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சுதாகரன். நான் முதல்வன் திட்டத்தில் போட்டித் தேர்வுகள் பிரிவினுடைய மிஷன் டைரக்டர். 2011 வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். 728th ரேங்க் எடுத்தேன். கிடைச்ச சர்வீஸ் வந்து இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 முறை முயற்சி பண்ணேன். 12, 13, 14, 15, 16 எல்லா முறையும் இன்டர்வியூ போனேன். இறைவன் வந்து நீங்கள் வந்து ரயில்வே பர்சனல் சர்வீஸில் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதன் பேரில் நான் ரயில்வே பர்சனல் சர்வீஸ்லேயே தொடர்ந்தேன். இப்போது தமிழ்நாடு அரசுக்கு வந்து டெபுடேஷன் பேசிஸில் மிஷன் டைரக்டர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் வந்து நான் வந்திருக்கிறேன். மத்திய அரசு தேர்வுகளில் நம்ம தமிழக மாணவர்களும் மாணவியர்களும் அதிக அளவில் இடம்பெறணும். அதுக்கான ஒரு திட்டமாக நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு துவங்கப்பட்டு அந்த பிரிவின் கீழே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுட்டு வருது. இந்த நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை வந்து மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இதில் வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்சி இருக்குது, அதுக்கப்புறம் பேங்கிங் இருக்குது. பேங்கிங்லேயே ஐபிபிஎஸ் தனியாக இருக்குது எஸ்பிஐ தவிர்த்த பேங்கிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பிஐக்கு வந்து பிஓ இருக்குது, கிளரிக்கல் இருக்குது. ஐபிபிஎஸ்லேயும் பிஓ இருக்குது, கிளரிக்கல் இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் யோசித்து தான் வந்து இந்த பிரிவை வந்து துவங்கியிருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து குரூப் 2, குரூப் 4 ஈக்குவலண்ட்டாக மத்திய அரசு வேலைகள்லேயும் நிறைய வேலைகள் இருக்குது. அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன? இதில் வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்சி இருக்குது, அதுக்கப்புறம் பேங்கிங் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து வாஸ்ட். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஜியாகிரஃபி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், எக்கானமி படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் படிக்கணும், அதுக்கப்புறம் பொதுத்தமிழ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சில நேரம் இங்கிலீஷ் எடுத்துருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும், உங்களுக்கு வந்து நீங்கள் குரூப் 2 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரூட்டினி நிறைய இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில். ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசு வேலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்து இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் மாதிரியான தேர்வுகளுக்கு நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி 4 விஷயம் தான் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங்,
ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அரிஹந்த் லூசன்ட் அப்படின்னு புக் இருக்குது, அந்த புக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பக்கம் இருக்கும், அதை படித்தாலே போதுமானதாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இங்கிலீஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கான சினானிம், ஆன்டனிம், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் ப்ரிபோசிஷன், இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதில் வந்து இதே வந்து நீங்கள் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாக்கு, பிளட்டு ரிலேஷனு, பசிலு, அதுக்கப்புறம் டைஸு, இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் அண்டு டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் உள்ளடக்கின ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ரயில்வேல நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆரம்ப சம்பளம் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 55,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம். டேக் ஹோம் வந்து அவங்களுக்கு எடுத்த உடனே 55,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம். இதே வந்து லோக்கோ பைலட்னு இருப்பாங்க, லோக்கோ பைலட் தான் வந்து ட்ரெயினை இயக்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ லோக்கோ பைலட் வந்து ஆரம்ப சம்பளம் அவங்களும் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே போக போக, மேலே போக போக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து கிட்டத்தட்ட 1.5-1.75 லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஆகிடுவாங்க. மைலேஜ் அலவன்ஸ் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 70,000 ரூபாய் சம்பளம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஆரம்ப சம்பளம். கஸ்டம்ஸ் எக்ஸாமினர், நீங்கள் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பார்ப்பீங்க, அவருக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 65,000 ரூபாய் ஆரம்ப சம்பளம். இவ்வளோ சம்பளம், இவ்வளோ சலுகைகள், இதெல்லாமே இருந்தும் நம்ம தமிழ் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் தெரிஞ்சது. அதாவது கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎல் தவிர மீதி எல்லா எக்ஸாமும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க இந்த வருஷத்துலேருந்து. சிஹெச்எஸ்எல்லும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ஸும் தமிழில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஆர்ஆர்சி வந்து ஏற்கனவே வந்து தமிழில் இருக்குது, அதனால் இது ஈஸியாக பாஸ், இதில் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது வந்து அப்ஜெக்டிவ் தான், நீங்கள் வந்து சப்ஜெக்டிவாக எழுத வேண்டியதில்லை. அப்போது அந்த கேள்வியை நீங்கள் ஏற்கனவே வந்து பல எக்ஸாம்ஸ் டிஎன்பிசிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், நான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கிராஜுவேட் பாஸ் பண்ணியிருக்கேன்னா கேள்வியை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். உங்களுக்கே தெரியாது சார் இங்கிலீஷில் கேள்வி இருக்குது அது கஷ்டமாக இருக்குமோ. அந்த குவான்டிட்டி அப்படின்னு உள்ள ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, PNR/100 பிரின்சிபல் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அது இங்கிலீஷில் கொடுத்தா என்ன, தமிழில் கொடுத்தா என்ன, அது பிரின்சிபல் என்ன, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே. இதே மாதிரி தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும், இதே மாதிரி தான் வந்து ஸ்பீட் அண்டு இதுவும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் க்வெஸ்சன் இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கணக்கு அப்படிங்கிறதுனால அதை ஈஸியாக நீங்கள் வந்து டெசிஃபர் பண்ணிடலாம், டெசிஃபர் பண்ணி அதை வந்து நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் 4 விஷயந்தான், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ். இதில் ரயில்வே எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து இல்லை, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் அப்படின்னு இந்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ வேலை இருக்குது. இப்போ நீங்கள் ரயில்வேஸில் வந்து பொதுவாக எக்ஸாம் கூப்பிட்றாங்கன்னா பல தடவை தென்னக ரயில்வேயில் மட்டும் 10,000-க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு வந்து ஆள் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் வந்து இன்கம் டேக்ஸில் கஸ்டம்ஸ்லாம் சேர்த்து சதனில் மட்டும் வந்து 2,000 போஸ்ட்டு 3,000 போஸ்ட்டு அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ இங்கேயே இவ்வளோ நோட்டிஃபிகேஷன், நம்ம வந்து திருப்பதியை தாண்டி ஆந்திராவுக்கோ இல்லை கும்மிடி பூண்டியை தாண்டி அந்த பக்கமும் வந்து போகலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்க வேலைகளை வந்து நாம் வந்து நிரப்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது இல்லாமல் சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டுன்னு சொல்கிறோம் டெல்லியில், அங்கே நம்மளை நம்ம பிரதிநிதித்துவப்படுத்திக்க கொண்ட வேண்டிய இடத்துல வந்து இருக்கிறோம். அப்போ இந்த எக்ஸாமை நம்ம வந்து எழுதணும். சம்பளமும் நிறையா கொடுக்குறாங்க, நம்ம ஊர்லேயும் வேலை இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணும் சார், இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டவுடனே எங்களுக்கு படிக்கணும்னு ஆர்வம்லாம் இருக்குது சார், ஆனால் திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எங்கே சார் போய் படிப்போம், எங்களால் வந்து கோச்சிங் எடுக்கிறதுக்கெலாம் வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு என்ன கோச்சிங் கிடைக்குமோ அங்கே யார் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ட்ரைனிங்கை
அரசு செலவில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் வரப்போகுது. 38 மாவட்டங்கள்லேயும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் நீங்கள் நினச்சிக்காதீங்க, நேரடி வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும். பயிற்சி வல்லுநர்கள் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 100 நாள் இந்த பயிற்சி நடைபெறும். அதில் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து வகுப்பறை பயிற்சிகள், கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது இல்லாமல் காலை நேரத்தில் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா மத்தியானம் வந்து உங்களுக்கு மென்டர்ஷிப் இருக்கும். ஆஃப்டர் லஞ்ச் வந்து மென்டர்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அன்னைக்கு காலையில் நடத்தின போர்ஷன்ஸ்லேருந்து ஒரு 10 செம்ம கொடுத்து அங்கேயே சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சில நேரம் படிச்சுட்டு வீட்டில் போய் சால்வ் பண்ண மாட்டோம். நம்மளாக வந்து காலையில் ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க, அதில் ஒரு 10 செம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா, ஓ நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சம் வீட்டுக்கு போய் சால்வ் பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 100 நாள் நீங்கள் இந்த பயிற்சியில் இருக்கும்போது மொத்த சிலபஸும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வெளியில் போய் ஒரு 18,000 ரூபாய் செலவு பண்ணி, 20,000 ரூபாய் செலவு பண்ணி என்ன மாதிரி ட்ரைனிங் எடுப்பீங்களோ அதே மாதிரியான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு கொடுக்கக்கூடிய, மாவட்டந்தோறும் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் வந்து கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாமல் 100 நாள் பயிற்சி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் விட்டுற மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிபிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கான பயிற்சிகள் வந்து தருவோம். அது வந்து 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சிபிடி சப்போர்ட், நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டெஸ்ட் எழுதி பழகணும். ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நீங்கள் கடைசியாக இப்போ எழுத போகிறீங்க, எனக்கு ப்ராப்ளம் தெரியும் சார் ஆனால் நான் கம்ப்யூட்டரை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்யப்போகுது. நிறைய கிராமப்புற மாணவர்கள் என்ன நினைப்பாங்க, நாம் வந்து ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் கஸ்டம்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம போய் அந்த அயன் படத்தில் வர மாதிரி ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக, இல்லை இயற்கை படத்தில் வர மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு கஸ்டம் ஆஃபீஸராக இப்படிலாம் நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை நாம் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருக்க மாட்டோமா, பேங்க்கில் வந்து நம்ம எஜுகேஷன் லோன் போய் கேட்டிருக்கிறோம், வீட்டுக்கு லோன் கேட்டிருக்கோம், நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைனா அக்ரிகல்ச்சர் லோனுக்கு நகை வைக்க போயிருக்கோம், நாம் ஒரு ஆஃபீஸராக எப்போ ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பல நேரம் ரயில்வேல பயணம் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து ஜென்ரல் கோச்சில் கூட பயணம் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு டிக்கெட் கலெக்டர் வந்து டிக்கெட் கேட்பார், அப்போ நம்ம இந்த மாதிரி கோட் போட்டு நம்ம ஒரு டிக்கெட் கலெக்டராக எப்போ இருப்போம், நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக எப்போ இருப்போம், நம்ம ஊரில் ரயில்வேல வந்து குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, பாஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, இல்லை இந்த ட்ரெயின் ஓடுதே இந்த இன்ஜினை நாம் இயக்கினா இது இவருக்கு இந்த இன்ஜினை இயக்கின ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருக்க முடியுமா, நம்மளே ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறோம், நமக்கு வந்து படிக்க கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபெசிலிட்டிலாம் இல்லாமல் இருக்கிறோம், நம்மளால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்கள் கூட அரசாங்கம் வந்து துணை நிற்கும். அரசினுடைய செலவிலேயே நீங்கள் வந்து இந்த மொத்த பயிற்சியும் எடுத்துக்கலாம். அரசாங்கம் அதுக்கான முழு முயற்சியில் இணைந்திருக்கு. நாங்கள் ரெடியாக இருக்கோம் பயிற்சியில் கலந்துக்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது www.nanmudalvan.tn.gov.in இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். வர 20ஆம் தேதி, அதாவது 25/5/2023, இந்த மே 20ஆம் தேதி தான் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள். 25ஆம் தேதி மே வந்து உங்களுக்கு வகுப்பறை பயிற்சிகள் தொடங்கும். அதாவது நிறைய பெற்றோர்கள் இதை நிறைய பெற்றோர்களும் பார்த்துட்ருப்பாங்க. பெற்றோர்கள் நினைப்பாங்க, என்னோடய பையனை வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆக்க முடியுமா, என்னோடய பையனை வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆக்க முடியுமா, ஒரு மத்திய அரசு அதிகாரியாகி சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டில் வந்து உட்கார வச்சு அழகு பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பொருளாதார வசதி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்களுடைய மகனோ மகளோ படிக்க ஆர்வமாக இருந்து தயாராக இருந்தால் மட்டும் போதும். அவங்க ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு கீழே உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். www.nanmudalvan.tn.gov.in இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏழ்மை வந்து உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அக்சஸபிலிட்டி சார், கோச்சிங் வந்து சென்னையில் தான் சார் கிடைக்கிது, கோச்சிங் வந்து கோயம்புத்தூரில் தான் சார் கிடைக்கிது, பெருநகரங்களில் தான் சார் கிடைக்கிது அப்படின்ட்டு அக்சஸபிலிட்டியோ இல்லை அஃபோர்டபிலிட்டி சார், கோச்சிங் வந்து நான் வந்து ஒரு 40,000 ரூபாய் கட்டணும் சார், 30,000 ரூபாய் கட்டணும் சார், அந்த காசு இப்போ என்கிட்ட இல்லை சார் அப்படிங்கிற அஃபோர்டபிலிட்டினாலேயோ ஒரு தமிழக மாணவன் கூட வந்து இந்த பயிற்சி கிடைக்காமல் போயிடக்கூடாது.
அதுக்கான முன்னோட்டமாக தான் அனைத்து மாவட்டங்கள்லையும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, எனக்கு இதை சாதிக்கணும்னு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் கூட அரசாங்கம் துணை நிற்கிது. நீங்களும் இந்த திட்டத்துக்குள்ள நீங்கள் வந்து பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சு உங்கள் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் வந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம். உங்கள் மாவட்டத்தில் நடக்கிற பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயணிஞ்சு நீங்களும் ஒரு மத்திய அரசு அதிகாரியாக ஆகலாம். இது வந்து நீங்கள் வந்து பெருநகரங்களுக்கு தான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லா மாவட்டங்கள்லேயுமே ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு சென்டர் இருக்கனால உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு சென்டர் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் இது பண்ண போகிறீங்க. அதனால் ட்ராவல் ரொம்ப தூரம் பண்ணணும் அப்படிங்கிற தேவையும் இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கோம். படிப்புக்கான செலவை அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு நீங்கள் 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணால் உங்களுக்கு என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதே தரத்தில் அதே குவாலிட்டியில் பிரிண்டட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு, மென்டர்ஷிப் ட்ரைனிங்கு, மென்டர்ஸு, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அதே குவாலிட்டியில் வந்து அரசாங்கம் கொடுக்க போகுது. அப்போ இதை நீங்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களோட திட்டத்தில் என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வேலைவாய்ப்புக்கான பயிற்சி கொடுத்து அதுக்கு தயார்படுத்த வேண்டியது நாங்கள் உங்கள் கூட துணை நிற்போம். நீங்கள் வந்து www.nanmudalvan.tn.gov.inல இதுக்கான முழு விளக்கங்களும் இதை பற்றின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸும் லிங்க், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை விசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் உங்களை பதிந்து கொள்ளலாம்.